ஆன்ம வளர்ச்சியில் இரண்டாம் பகுதி. தியானம் 33. கடவுளது சேவையில் நிலைத்திருத்தல். அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், கடைசி வரை நிலைத்திருக்கிறவனே இரட்சிக்கப்படுவான். நல்ல பிரதிக்கினைகளை வாழ்வின் இறுதி வரை அனுசரித்தால் ஒழிய அவை உனக்கு உதவி செய்ய மாட்டா. உன் அனுதின வாழ்வில் என் சித்தத்தை பின்பற்ற நீ என் வரப்பிரசாதத்தின் உதவியுடன் உறுதி செய். உணர்ச்சிகளை கவனிக்காமல் அதை பின்பற்று. உணர்ச்சிகள் நேரத்துக்கொரு விதமாக மாறும். உன் மனதோ உறுதியாக எனக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும். நான் உனக்கு அனுப்புவது சில சமயங்களில் உனக்கு பிரியமாய் இருக்கும், சில சமயங்களில் பிரியமில்லாததாய் இருக்கும். எனக்கு கீழ்ப்படிய சில சமயங்களில் நீ ஆர்வமுள்ளவனாய் இருந்திருப்பாய், சில சமயங்களில் சோம்பலாய் இருப்பாய். என்றாலும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உணர்ச்சிகளுக்கும் மேல் உன் மனதானது என் வரப்பிரசாதத்தின் உதவியால் எழும்ப வேண்டும். உனது நல்ல பிரதிநிதிகளை அனுசரிக்க திட மனதுடன் நீ முயற்சிப்பாயானால் உனது உண்மையான உயர்வு தோன்றும். காட்டில் வசித்த தாபோதனர்கள் இந்த பரலோகத்தை கொண்டிருந்தனர். பசாசின் சோதனைகளாலோ தங்களது மானிட சுபாவத்தின் ஏமாற்றுதல்களாலோ அவர்கள் அறிவை இழக்கவில்லை. ஜபம், உபவாசம், தவம், உழைப்பு இவற்றால் அவர்கள் அகத்திலும் புறத்திலும் உள்ள எதிரிகளை முறியடித்தார்கள். அவர்கள் தங்கள் பார்வையை என்மேல் வைத்தார்கள். மோட்சமே தங்களது கதி என அறிந்திருந்தனர். தங்கள் அனுதின வாழ்வை நித்திய பாக்கியத்தை நோக்கி தாங்கள் செய்த பிரயாணமாக அவர்கள் மதித்தனர். உனது நல்ல தீர்மானங்களை விட்டுவிட உனக்கு சோதனை வரும். உனது உடல்நிலையை நினைத்து நீ அஞ்சுவாய். உன் நண்பர்களை நினைத்து கலங்குவாய். மனிதரது அபிப்பிராயங்களுக்கு பயப்படுவாய். வெறும் வார்த்தையால் மாத்திரம் உள்ள ஆபத்துகளை நினைத்து கலங்கமடைவாய். நான் கூறும் புத்திமதிகளை பின்பற்றி நட. ஜபம், சுய பரித்தியாகம், நற்கிருத்தியங்கள் இவற்றில் வேலையாயிரு. இன்னும் பெரிய வரப்பிரசாதங்களை சீக்கிரம் உனக்கு அனுப்புவேன். முன்னை விட எனக்கு அதிக சமீபமாக உன்னை நீ காண்பாய். இப்பொழுதோ விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படுதலுள்ள பிரஸ்நேகம் இவற்றுடன் இரு. உனக்கு வந்த துன்பங்கள் உண்மையாகவே உனது நலனுக்காக என்று பின்னர் நீ அறிவாய். உன்னிடம் உண்மையாகவே இருக்கும் புண்ணியங்களையும் உன் அனுதின வாழ்வில் உனக்கு இன்னும் தேவையாயிருக்கும் புண்ணியங்களையும் நீ காண அவை உனக்கு உதவி செய்தன. யோசிப்போம். நான் நல்ல பிரதிக்கினைகள் செய்த பின் தான் போர் தொடங்குகிறது. பசாசும் என்னை அதிகமாக சோதிக்கும் மக்களும் என்னை
தப்பு அர்த்தம் பண்ணுவார்கள். நான் நல்லவனாக மாறி இருக்கிறதை காணும் அயலாரும் எனக்கு உபத்திரவம் உண்டாக்குவார்கள். எனது மிக கொடிய சத்துரு எனது சுபாவமே. நான் பின்பற்றும் கடின பாதையை அது வெறுக்கும். எனது உருவம், எனது பழைய வழக்கங்கள், எனது விருப்பு வெறுப்புகள் இவை அனைத்தும் நான் என் நல்ல பிரதிக்கினைகளை விட்டுவிட செய்ய ஒத்துழைக்கும். இந்த சந்தர்ப்பங்களில் எதிரியை நான் முறியடிக்க செய்யக்கூடிய காரியத்தில் வேலையாய் இருக்க வேண்டும். அல்லது எனது கீழான சுபாவத்தின் குழப்பங்களை சட்டை செய்யாதிருக்க வேண்டும். பயம், சந்தேகங்கள், வெறுப்பு என்னும் இருளில் எனது பிரதிக்கினைகளை நான் விடாது பிடித்திருப்பேனானால் தக்க காலத்தில் கடவுள் எனக்கு ஒளியும் பழமும் அனுப்புவார். ஜெபிப்போம். என் இயேசுவே, தங்கள் அனுதின வாழ்வில் உமது திருச்சித்தத்தை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு ஆக காத்திருக்கும் மகிமை பாக்கியத்தை சொற்களால் வர்ணிக்க முடியாது. அதனாலேயே நீர் அது எப்படி இருக்கும் என்று வர்ணிக்க முயன்றதில்லை. மகிமை பொருந்திய உமது மோட்சத்தில் சேர்ந்ததும் நாங்களும் புனித சின்னப்பருடன் சேர்ந்து உம்மை பிரமாணிக்கத்துடன் பின் செல்கிறவர்களுக்கு நீ தயாரித்திருக்கின்றவைகளை கண் கண்டதில்லை, காது கேட்பதில்லை. இவ்வுலகில் யாரும் நினைக்க முதலாய் முடியாது என்று சொல்வோம். இவ்வாழ்வில் நாங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் மோட்சத்தின் மிக சிறிய சந்தோஷத்தை அடையவும் இந்த வேதனைகள் அத்தனை பெரிதல்ல. வாழ்வின் அனுதின போரில் நான் மனம் தளராதபடி, கோழையாகாதபடி என் பார்வையை என்றும் மோட்சத்தின் மீது வைத்திருப்பதற்கான வரத்தை தாரும். ஆமேன்.